வணக்கம் நேர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை கலப்பை கிழங்கு. இந்த கிழங்கு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கலப்பை மாதிரி இருக்கிறதால இதுக்கு கலப்பை கிழங்கு என்ற பெயர் வந்தது. இந்த கலப்பை கிழங்கினுடைய மருத்துவ பாகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிழங்கு முழுவதுமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் தான். இதை வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து சூரணமாகவும் நம்ம வீட்டில் வச்சுக்கணும். இதனுடைய முக்கிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பூரான் கடி, கரப்பான் கடி போன்ற சகலவிதமான விஷங்களையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ விஷங்களை முறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தவொடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் டவுனில் இருக்கிறேன், என்ன எங்கே பாம்பு கடிக்க போகுது, எனக்கு இந்த மூலிகை வேண்டாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உடலில் வந்து ஒரு தோல் வியாதி வந்துடும். சில பேருக்கு இந்த காலில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தசை பகுதியில் அந்த கெண்டக்காய் சதைன்னு சொல்லுவாங்க, அந்த சதை பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான ஒரு புண்ணு மாதிரி வந்துடும். அது புறையோடி 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 அந்த புண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஆறவே ஆறாது. அது பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் பல முறை ஸ்கின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, அதில் கிருமிகள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாலும் அது எதனால் வந்ததுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி எதனால் வந்திருக்கும் அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாலே, அவங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவர்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் இருக்காது, அவர்களுக்கு எந்த ஒரு கிருமி தொற்றும் இருக்காது. ஆனால் இந்த புண்ணு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும், காலில் ஆறவே ஆறாது. அந்த மாதிரி அந்த காலில் இருக்கக்கூடிய புண் வருது, இல்லை உடலில் ஒரு தழும்பு வருது, தேமல்கள் வருது, அரிப்பு வருதுனாலே கண்டிப்பாக அது நம்மளுடைய உடலில் ஒரு விஷ தீண்டுதல்களால் தான் வந்திருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய அந்த விஷ தீண்டுதல்களை போக்குவதற்கு ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த கலப்பை கிழங்கு. அப்போ இந்த கலப்பை கிழங்கு எல்லா நேரங்களிலும் நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த கலப்பை கிழங்கை நம்ம என்ன பண்ணணும்னா, இதை சூரணம் செய்து பொடியாக்கி நம்ம வீட்டில் எப்போதும் இதை வச்சுக்கிறது மிகவும் நல்லது. அப்படி அந்த பாம்பு கடித்த உடனேயே இந்த கலப்பை கிழங்கு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு சிறு துண்டுகளை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த கால் மணி நேரத்திலேயே அந்த பாம்பு கடித்த விஷம் அவர்களுடைய உடல்லிருந்து இறங்கிடும். அப்படியும் இறங்கலை, ரொம்ப கொடிய விஷமுள்ள பாம்பு தீண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை மீண்டும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய உடலிலிருந்து அந்த விஷம் இறங்கிவிடும். அப்படி விஷம் இறங்கின பிறகு இந்த மூலிகையினுடைய தாக்கம் அவர்களுடைய உடம்பில் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு கொடிய விஷம் தாக்கியிருக்குன்னாக்கா ஒரு முறை கொடுத்தா போதும், ஆனால் 2-3 முறை இந்த கலப்பை கிழங்கு மூலிகையை நாம் உட்கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு சில பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி அவர்களுக்கு இந்த உடம்புல தடிப்பு, மயக்கம், ஒரு சோர்வு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, உடனே அவர்களுக்கு இந்த மிளகு ரசம், அதாவது மிளகை கியாழமிட்டு அதில் ஒரு 1/2 ounce கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அவர்களுக்கு இந்த மூலிகையால் ஏற்பட்ட அந்த பக்க விளைவு உடனடியாக குறைந்துவிடும். அதுபோலவே சின்ன வெங்காயத்தையும் மென்று தின்னுட்டீங்க அப்படி ஒரு 4 அல்லது 5 சின்ன வெங்காயத்தை மென்று தின்பதன் மூலமாகவும் அந்த பக்க விளைவுகளால் ஏற்பட்ட அந்த குறைபாடு உடனடியாக நிவர்த்தி ஆகிவிடும், எந்த குறையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கலப்பை கிழங்கு மூலிகை நம்மளுடைய உடலில் வரக்கூடிய குஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த குஷ்ட நோயை போக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் கிரணி என்று சொல்லக்கூடிய நோயை போக்கக்கூடியது, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், வயிற்றில் உள்ள சகலவிதமான கிருமிகளையும் போக்கக்கூடியது, மலக்கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியதும், உடலுக்கு நல்ல உரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லாமல் மூளை நரம்புகளை, அதாவது மூளை நரம்புகளை தாக்கத்தால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாயு, அதாவது வயிற்றிலிருந்து ஏற்படக்கூடிய வாயுவின் காரணமாக அந்த வாயு மூளையை தாக்கி அவர்களுக்கு அந்த நினைவாற்றலை பாதிக்கக்கூடிய தன்மையும் வாத நோய் வருவதற்கும் காரணமாக அமைந்துவிடும். சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி காரணமாகவும் வாத நோய், அதாவது பக்கவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வருவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அதுபோல் அந்த பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், பாரிசவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், பாரிச வாயுவினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கலப்பை கிழங்கு மூலிகையை சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நோய் குணமாயிடும்.
அதாவது இந்த கலப்பை கிழங்கு மூலிகையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து கோமியத்தில் ஊற வைத்து சுத்தி செய்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. அது கொஞ்சம் சிக்கலான முறை தான், அதை மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை சாதாரணமாகவும் நம்ம பயன்படுத்தி பலன் பெறலாம். அப்போ இந்த சுத்தி முறைகளை மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை மாவாக்கி வைத்து கொண்டு, அதாவது இதை அரைத்து பொடியாக, இதை அரைத்து கியாழமிட்டு அவற்றை ஒரு துணியில் காட்டன் சீலையில் இட்டு அவற்றை ஒரு குளிர்ந்த நீரில் முக்கி எடுப்பதன் மூலமாக இதனுள் ஒரு மாவு போன்ற ஒரு பொருள் வரும். அந்த மாவை உலர வைத்து நாம் வீட்டில் காய வைத்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அப்போ நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய அந்த சகல விதமான கிருமிகளை வெளியேற்றக்கூடியது, மலச்சிக்கல்கள் அதாவது அதிகப்படியான மலப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது, உடலுக்கு இரத்தத்தை ஊற செய்யக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலப்பை கிழங்கு மூலிகையை பயன்படுத்தி நம்ம இப்போ என்ன தயாரிக்க போகிறோம், அது எந்தெந்த நோய்களை குணப்படுத்துவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்க, இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கலப்பை கிழங்கு தைலம், நம்மளுடைய தேவைக்கேற்ப அதாவது ஒரு 200 கிராம் வரைக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம். இது ஒரு 1/2 லிட்டராகவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ கிழங்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு பழம் நம்மக்கிட்ட கலப்பை கிழங்கு இருக்குன்னா 2 பழம் எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த கலப்பை கிழங்கை வந்து சிறு சிறு துண்டுகளாக வட்ட வடிவத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். தோலோடவே போடலாமா? ஆமாமா, அப்படியே போட்டு காய்ச்சலாம். இப்போ இந்த தைலத்தினுடைய பதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, இந்த கலப்பை கிழங்கை போட்டவுடனே முதல்ல எண்ணெயினுடைய அடிபாகத்துக்கு போயிடுச்சு. இது நல்ல அந்த தைலம் பதத்துக்கு வந்துருச்சுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிழங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா மேலே மிதந்து வந்துடும். இந்த மேலே மிதந்த பாகத்திற்கு நம்ம வரும்பொழுது அந்த பதத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த கலப்பை கிழங்கு தைலம் தயாராகிவிட்டது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், பஸ்ஸில் அதிகமாக பிரயாணம் பண்ணுறவங்களுக்கோ, இல்லை சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த உடற்பயிற்சியுமே இல்லாத இருக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் இந்த வாதத்தினால் ஏற்பட்ட முதுகு வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி இல்லாதவர்களே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு 10 படிக்கட்டு கூட ஏற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் இந்த கழுத்து பிடரியில் எதனால் வலி வருதுன்னே தெரியாது. டாக்டர்கிட்ட போய் சொன்னோன்னாக்கா இந்த ஸ்கேன் எடுங்க, எக்ஸ்ரே எடுங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் வலி தான் ஏன் குறையிலன்னு தெரியாது. அந்த மாதிரி தெரியாமலே ஏற்படக்கூடிய வலிகள் அனைத்தையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். இப்போ குழந்தைகளுக்கு வந்து சில குழந்தைகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கால் சுளுக்காயிடும். அந்த மாதிரி சுளுக்கான குழந்தைகளுக்கும், இல்லை அடிபட்டத்தினால் ஏற்பட்ட வீக்கங்கள், இல்லை சில பேருக்கு இந்த வெட்டு காயங்கள் அது போன்ற காயங்களுக்கும் கழலிகளுக்கும் வீக்கங்களுக்கும் இந்த தைலத்தை தடவுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த வலி உடனேயே குறைந்துவிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலில் வந்து வீக்கம் வந்துடும், நீர் கோத்துக்கிட்டு வாத நீர் அங்கங்கே அந்த முட்டுகளில் போயிட்டு அந்த நீர் தேங்கிக்கிட்டு போகவே போகாது.
அந்த நீரை வெளியேற்றணும்னா முடியாது. அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உடனே அந்த இன்ஜெக்ஷன் அந்த இடத்துல போட்டால் தான் அந்த வலி குறையும்பாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2-3 மாதங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும், திரும்ப மீண்டும் அந்த வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி மூட்டுகளில் வலி ஏற்படுறவர்களுக்கு இந்த கலப்பை கிழங்கு தைலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த எண்ணெயை தடவிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவர்களுக்கு உடனடியாக அந்த வலி குணமாயிடும். அது மட்டும் இல்லாத இந்த குன்மம் சம்பந்தப்பட்ட நோய்கள், குஷ்டம் சம்பந்தப்பட்ட நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். இன்றைக்கு இந்த கலப்பை கிழங்கு பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா.